கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பாரசாலை முரியங்கரையை சேர்ந்தவர் சுதீர் கேரள அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநராக பணிபுரிகிறார் இவர் அளித்திருக்கும் புகார் தான் கேரளாவையே மீண்டும் அதிர வைத்துள்ளது ஏற்கனவே ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இளம்பெண் கிரீஷ்மா தனது காதலரை கொலை செய்தது பரபரப்பாக பேசப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது அதற்குள் மற்றொரு சம்பவம் இதேபோல் நடந்திருப்பதுதான் கொடுமை என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் சுதீர் வீட்டில் சாப்பிடும் போதெல்லாம் அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது அப்போதெல்லாம் மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டுள்ளார் ஒருமுறை வீட்டில் மனைவி கொடுத்த ஹார்லிக்ஸை குடித்துவிட்டு வெளியே சென்ற சுதீருக்கு தலைவலியும் உடல்நல குறைவும் ஏற்பட்டுள்ளது உடனே பாரசாலை அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவரின் உடல்நிலை சீராகாததால் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்று நாட்கள் வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உடல்நிலை சீராகியுள்ளது அவரது உடலில் அமோனியம் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சுதீருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் தனது அம்மா வீட்டிற்கு பிரியா சென்றுள்ளார் அதன் பிறகு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துள்ளார் சுதீர் அப்போது எந்த உடல்நலக் குறைவும் ஏற்படாமலும் அடிக்கடி இருந்து வந்த தலைவலி வராமலும் இருந்துள்ளது அதுபோன்ற ஒரு சூழலில் தான் தனது வீட்டிலிருந்த

தமிழகத்தை சேர்ந்த முருகன் என்பவருக்கும் பல ஆண்டுகளாக பழக்கம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இவரை பிரியா திட்டமிட்டதை அறிந்து ஷாக்கில் உறைந்துள்ளார் முருகன் தமிழகத்திலிருந்து அமோனியம் பாஸ்பேட் விஷத்தை கொரியர் மூலம் கேரளாவிற்கு அனுப்பியுள்ளார் அதனை பிரியா சுதீருக்கு தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளார் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் சுதீர் கூறியுள்ளார் இதுகுறித்து பாரசாலை போலீசில் சுதிர் புகார் அளித்தார் புகார் அளித்து ஆறு மாதங்களாகியும் போலீஸ் வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்திருப்பதாக தெரிகிறது கேரளாவில் காதலி காதலனுக்கு பரபரப்பானதும் பாரசாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சுதீரின் மனைவி பிரியா மீதும் அவரின் ஆண் நண்பரான திருநெல்வேலியை சேர்ந்த முருகன் என்பவர் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் சுதீருக்கு அவரின் மனைவி பலமுறை உணவில் விஷம் கலந்து கொடுத்திருப்பதாகவும் கணவனை கொலை செய்துவிட்டு முருகனுடன் சேர்ந்து வாழ பிரியா திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து பாரசாலை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது